இன்னைக்கு நாம அரிசி பருப்பு சாதம் செய்ய போறோம்ங்க. அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி பருப்பு சாதம் செய்யறதுக்குங்க அரிசி ஒரு டம்ளர் போட்டுக்கலாமுங்க. அரிசி போட்ட டம்ளர்லயே துவரம் பருப்பு அரை டம்ளர் போட்டுக்கலாமுங்க. அரிசியும் பருப்பி அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாமுங்க. அரிசி பருப்பு ஊறிட்டு இருக்குதுங்க, அதுக்குள்ள இந்த சீரகம் பூண்டெல்லாம் அரைச்சிக்கலாமுங்க. ஒரு ஸ்பூன் சீரகமுங்க, ஒரு கட்டி பூண்டு, அரை ஸ்பூன் மிளகு, மூணையும் சேர்த்து ஒன்றா ரெண்டாக அரைச்சிக்கலாமுங்க. ஜீரகம் பூண்டு மிளகு மூணையும் இந்த மாதிரி அரைச்சிக்கலாமுங்க. அரைச்சி எடுத்து வச்சுக்கலாமுங்க. அரிசி பருப்பு அரை மணி நேரம் ஊறின பிறகுங்க ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி கலைஞ்சி சுத்தம் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ வந்து அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுக்கலாமுங்க. மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, கடுகு போட்டுக்கலாமுங்க. நூறு கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாமுங்க. பச்சை மிளகாய் இரண்டு கட் பண்ணி போட்டுக்கலாமுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாமுங்க. வரமிளகாய் இரண்டு போட்டுக்கலாமுங்க. எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாமுங்க. வெங்காயம் மிளகாயம் வணங்கிருச்சுங்க. இப்போ பூண்டு மிளகு ஜீரகம் மூணையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை போட்டுக்கலாம். ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணுமுங்க, அதையும் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ அரிசியும் பருப்பையும் கொட்டிக்கலாம். அரிசியும் பருப்பையும் போட்டு நல்லா களை கொடுத்துக்கலாமுங்க. ஒன்றரை டம்ளர் அரிசியும் பருப்புக்குங்க மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாமுங்க. உப்பு தேவையானது போட்டுக்கலாமுங்க. ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாமுங்க. நெய் போட்டால் நல்லா மணமாக இருக்குங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. வீட்டில் நெய் இருந்தால் போட்டுக்கலாமுங்க, இல்லைன்னா தேவையில்லைங்க. போட்டு நல்லா களை கொடுத்துக்கலாமுங்க.
உப்பு சரியா இருக்குதான்னு பார்த்துட்டு வேணா போட்டுக்கலாமுங்க. உப்பெல்லாம் சரியா இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்கலாமுங்க. மூணு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாமுங்க. மூணு விசில் வந்துருச்சுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாமுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டுங்க, விசில் அடங்கின உடனே சாப்பாடு எடுத்துக்கலாமுங்க. விசில் அடங்கிருச்சுங்க, திறந்து பார்த்துக்கலாங்க. பாருங்க, அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க, நெய்யும் ஊற்றிக்கலாமுங்க, தயிர் வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாமுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.